வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன நவரசா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு நம்ம மணி சாருக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு கண்டிப்பாக நம்ம மணி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். நவரசா அப்படிங்கிற ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரியே 9 விதமான ரசங்கள், 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸையுமே வந்து தனித்தனி டைரக்டர்ஸ் அண்ட் தனித்தனி டெக்னீஷியன்ஸை வச்சு ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் மாதிரி 9 எபிசோட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேர் வந்து எதிரின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க கருணை அப்படிங்கிற ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார், அசோக் செல்வன் சார், அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார், அப்புறம் ரேவதி மேம், இவங்க எல்லாம் வந்து இந்த எதிரி அப்படிங்கிற ஒரு எபிசோடில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் எப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க அந்த கருணை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் எமோஷனை மட்டுமே பேஸ் பண்ணி அவ்வளோ பியூராக அந்த ஒரு எமோஷனை மட்டுமே வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு எமோஷனை அவ்வளோ சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடில். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் கேஸ்டிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம தலைவர் விஜய் சேதுபதி வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் பின்னிடுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், இந்த மாதிரியான இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து தேவைதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அசோக் செல்வன்லாம் எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் சும்மா 2 சீன் தான் காட்டுவாங்க. ஸோ வந்து விஜய் சேதுபதி இருக்காருப்பா அப்படின்ன உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஒரு எபிசோட் மேலே இருந்தது. பட் இந்த எபிசோட் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு எமோஷனை மட்டுமே பேஸ் பண்ணி ஸ்டோரி எடுத்திருக்கிறதுனால இதில் வந்து பெருசாக ஆக்டிங் ஸ்கோப்புன்னு ஒன்றும் கிடையாது, அண்ட் பெருசாக கதை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பெருசாக எதுவுமே இருக்காததுனால இது ஸ்டார்டிங்கே வந்து தூக்கம் வர மாதிரி தான் வந்து சில பேருக்கு இந்த ஒரு எபிசோடு இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஒரு எபிசோட் பிடிக்காமே போயிருக்கும். அண்ட் இதை ஃபஸ்ட் எபிசோடாக வச்சதுனால நிறைய பேர் வந்து எடுத்தவொன்னே என்னடா இவ்வளோ மொக்கையாக இருக்குது, ஃபஸ்ட் எபிசோடே இவ்வளோ மொக்கை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த எபிசோடு. ஸோ இந்த எபிசோட் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேவதி மேம் தவிர வேறு யாருக்குமே பெருசாக வந்து ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்க மாதிரியே தெரியலை. நம்ம பிரகாஷ்ராஜ் சார், விஜய் சேதுபதி அண்ணன், அசோக் செல்வன், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு ரொம்ப சின்ன சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது குறையாக சொல்ல முடியாது. 30 நிமிஷம் தான் அந்த மொத்த இந்த ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஸோ அதனால இந்த ஒரு எபிசோடு வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஆஃப் 92 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் பேர் வச்சிருக்காங்க. இது வந்து சிரிப்பு அப்படிங்கிற ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு எபிசோட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம யோகி பாபா நடிச்சிருக்காரு, அப்புறம் ரம்யா நம்பீசன் மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து சிரிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே ஓகே, முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும், நம்ம யோகி பாபா நல்லா இருக்காரு, செம ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு எபிசோட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காருவோம். பட் யோகி பாபு அண்ணனை இந்த ஒரு எபிசோடில் அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க, கடைசியில் காட்டுவாங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசு போர்ஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ யோகி பாபு அண்ணனை வச்சு இந்த எபிசோட ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக தான் அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். மத்தபடி யோகி பாபு அண்ணன் வந்து இந்த படத்தில், அதாவது இந்த ஒரு எபிசோடில் அவரை யூஸ் பண்ணவே கிடையாது, கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது காமெடிங்கிற பேரில் மொக்கை தான் போடுவாங்க. பட் இதெல்லாம் மொக்கையாக போனாலும் கிளைமேக்ஸில் நீங்கள் வந்து உங்கள் மனசு விட்டு சிரிப்பீங்க. கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வர ஒரு காமெடி, அந்த ஒரு சிரிப்பை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி சிரிப்பீங்க. ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸுக்காக இந்த ஒரு எபிசோட் நீங்கள் சகிச்சுக்கிட்டு பார்க்கலாம். மித்தபடி பெருசாக ஒன்றும் இவங்க காமெடின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து மொக்கையாக தான் இருக்கும். 3வது எபிசோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்திக் நரேன் வந்து டைரக்ட் பண்ண ஒரு எபிசோடு தான் இது. ஸோ மணிரத்னம் சார் எடுத்த ஒரு டெசிஷனில் இந்த நவரசாவை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் நரேனை உள்ளே எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னது வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கர வயசான ஒரு பயங்கர நல்ல டெசிஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ராஜெக்ட் அக்னி பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த 9லையுமே பெஸ்ட் எது அப்படின்ட்டு யாரை கேட்டாலுமே இந்த ப்ராஜெக்ட் அக்னியை தான் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆச்சரியம் அப்படிங்கிற ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாமே, அந்த அரை மணி நேரம் ஃபுல்லாமே, ஒவ்வொரு செகண்டுமே அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து நம்மளை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே, கடைசி செகண்ட் வரைக்குமே வந்து இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் வந்து இந்த ஃபுல் எபிசோட்லையுமே இருக்கும். ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு எபிசோடு இது. யாரை கேட்டாலும் ஈஸியாக சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட் டெக்னிக் தான் இந்த 9 எபிசோட்லையுமே த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி நம்ம கார்த்திக் நரேன் சொல்லியிருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷனாக தான் போகும் ரெண்டு பேருக்கு மத்தியில். பட் அந்த கான்வர்சேஷனே வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அவ்வளோ ஆச்சரியங்கள் நிறைஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் அக்னி அப்படிங்கிற 3வது எபிசோடு.
ஸோ சூப்பரான ஒரு எபிசோட் நான் சொன்ன மாதிரி இதுதான் த பெஸ்ட். நாலாவது எபிசோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு தான் அது. ஸோ இது வந்து டிஸ்கஸ்ட் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம டெல்லி கணேசன் சார், அப்புறம் ரோஹிணி மேடம், அப்புறம் அதித்தி பாலன், ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த ஒரு நாலாவது எபிசோடில் நடிச்சிருக்கிறாங்க பாயசம் அப்படிங்கிற ஒரு எபிசோடில். ஸோ இதில் சொன்ன மாதிரி டிஸ்கஸ்ட் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இதில் டெல்லி கணேசன் சார் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் எந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் மறுபடியும் அப்பப்போ அவருக்கு கிடைக்கிற இடத்தெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டுருப்பாரு. உண்மையாலுமே அவ்வை சண்முகி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து நான் பல வாட்டி மறந்துருக்கேன் அந்த மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் டெல்லி கணேசன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மரட்டலாக இருந்ததுங்க இந்த ஒரு பாயாசம் அப்படிங்கிற ஒரு எபிசோடில். ஸோ அதுவும் எஸ்பெஷலாக அந்த லாஸ்ட் சீனில் வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் அந்த சமையல் செய்கிற இடத்துல நடந்து வர மாதிரி, ஸோ அப்போ அவரோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவரோட ஃபேஸில் அவர் பண்ணுற ஆக்டிங் அப்படிங்கிற ஒன்று வந்து அவர் சாதாரணமாக பண்ணுற எல்லா விஷயமுமே அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவர் மைண்டில் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது வந்து அப்படியே அவர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவரோட கண்ணு பேசும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டருங்க நம்ம டெல்லி கணேசன் சார். ஸோ அவருக்கு ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸாக பயங்கர ட்ரீட்டாக இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர விருந்து மாதிரி அவரோட ஆக்டிங்க்கு இந்த ஒரு பாயசம், இந்த ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு ரசம் இருந்தது. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இது பாருங்க, இது டெல்லி கணேசன் சாருக்காகவே நம்ம பார்க்கலாம். இதில் பெரிய கதை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கல்யாண வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம், அது மட்டும்தான் அந்த ஒரு சீன் மட்டும்தான் இந்த ஒரு படமே. பட் அதில் வெறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனை வந்து டெல்லி கணேசன் சார் டைலாகில் அண்ட் அவரோட செய்கை செயலில் அண்ட் அவரோட பார்வை முகபாவனைகள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசைவுலையுமே வந்து இந்த வெறுப்பு அவர் காட்டியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எபிசோடு தான் வந்து இந்த பாயசம் அப்படிங்கிற ஒரு எபிசோடு. அடுத்து அஞ்சாவது எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இதில் மியூசிக் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம சந்தோஷ் நாராயணன், அவர் தான் வந்து இதுக்கான மியூசிக் போட்டிருக்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜனே தயவு செஞ்சுனே ப்ளீஸ்ண்ணே, ஆல்ரெடி நாங்கள் வந்து ஜெகமே தந்திரத்தில் பட்டதே போதும்ண்ணே, நீங்கள் அதோட எக்ஸ்டென்ஷனாக கொண்டு வந்து இப்போ நீங்கள் நவராசாலையும் இப்படி பண்ணுறது வந்து சரியே இல்லைண்ணே. ஆனால் எத்தனை நாள்னே நீங்கள் வந்து எத்தனை படத்துலனே இப்போலாம் வந்து கருத்து சொல்கிறேன், அப்புறம் நான் அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்கண்ணே. தயவு செஞ்சு நீங்கள் எந்த மாதிரியான படம் எடுத்தாலும், நீங்கள் பீஸான்னு ஒரு படம் எடுத்தீங்க, ஜிகர்தண்டான்னு ஒரு படம் எடுத்தீங்க, அதெல்லாம் பார்த்து சிலுத்து போய் சிலரை விட்டுருந்தேண்ணே. இப்போ என்னனே ஆச்சு உங்களுக்கு, உங்களுக்குள்ள ஏதாவது ஆவிதோ பூந்துருச்சானே, ஏன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டுருக்கிறீங்க, இதில் எதுக்கு நம்ம ஜிவிஎம் இருக்கிறாரு, வழக்கம் போல் பாபி சிம்மா வந்து உங்கள் படத்தில் இருப்பார், ஸோ இதில் இருக்கிறாரு, ஜிவிஎம் எதுக்கு கூட்டு வந்தீங்க, பாபி சிம்மாவே இந்த படத்தில் எதுக்கு இருக்கிறாரு, இது நீங்கள் முதல்ல எதுக்கு எடுத்தீங்க, உங்களை எதுக்கு நவராசாலா கூப்பிட்டாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது இந்த ஒரு பீஸ். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பற்றி அவ்வளவு டீப்பாக அவ்வளவு இம்பாக்டாக ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் படம் இருக்கிறதுக்கு மேதகு மாதிரியான டீம்லாம் இருக்குன்னு, ஸோ அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு மறுபடியும் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் எடுத்து எங்களை சாவடிக்காதீங்கண்ணே, தயவு செஞ்சுனே. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும்னே இந்த பிரச்சனையை பற்றி, அண்ட் உங்களுக்குமே தெரியும்னே, நீங்கள் வந்து அதை திரும்ப 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 படத்தில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து உண்மையாலுமே த ஒஸ்ட் எபிசோட் ஆஃப் நவரசான் தான் நான் சொல்லுவேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கார்த்திக் சுப்ராஜ் அண்ணனோட படங்களெல்லாம் எப்படி நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் அவர் இப்போது ரீசெண்டாக இப்படி பண்ணுறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. என்னோட ஆதங்கம் தான் இதே தவிர அவர் மேலே கோபமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. நான் தயவு செஞ்சுனா மறுபடியும் வேணாண்ணா இந்த பீஸோட இலங்கை தமிழர் பிரச்சனையை நிறுத்திக்கங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீங்கள் என்ன பாசிட்டிவாக பார்க்குறீங்க, நீங்கள் என்ன நெகட்டிவாக உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு இதில் வந்து ஒம்பதுலேயுமே எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்து இன்னொரு செஞ்சுக்கலாம் நண்பா. அண்டில் தென் டேக் கேர், பாய்.